ஒரு தடவை கூட ஷேகர் நம்ம பத்தி யோசிக்கவே இல்லை. அட நம்மளை விட்டு தள்ளுமா? குறைஞ்ச பட்சம் இந்த அப்பாவை பொண்ணு பத்தாவது நினைச்சிருக்கலாம்ல. நேத்து தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு எதை பத்தியும் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் எட்டு மணி ட்ரெயின்ல ஏறி போயிட்டான். அதாவது ஷேகர் ராத்திரி 8 மணிக்கே கிளம்பி போயிட்டாருன்னா அப்ப நடு ராத்திரியில வந்து என் கூட படுத்தது யாரு? இந்த வீட்டுல 2 ஆம்பளைங்க தான் இருக்காங்க. ஒன்னு நீங்க, இன்னொன்னு மாமா. வெளியில இருந்து எந்த ஆம்பளையும் உள்ள வர முடியாது. நேத்து வந்தது நான் தான். இங்க பார்ப்பா விவேக், எப்படி இருக்கா பொண்ணு? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, நீங்களே சொல்லுங்க. அப்பா அம்மா முன்னாடி எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அப்பனா, நான் தனிமையில தவிக்கிறேன், தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஷேகர், இவ்வளவு நாளா நீ எங்கடா போய் தொலைஞ்ச? அங்க பாருடா, உன் பொண்டாட்டி. உன்னால அவளுக்கு பதில் சொல்ல முடியுமாடா? மனசார நீ என்ன முழுசா புரிச்சு நான் ஏத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்பவும் தொடவே மாட்டேன். அண்ணா, இவதான் என்னோட மனைவி வீணா.